அன்பார்ந்த வீத்ரி குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நமது நிறுவனத்துல ஸ்டார் பெர்ஃபார்மர் ஆக வேண்டி புதிய உறுப்பினர்கள் சேர்க்கையில நிறைய ஸ்டார் பிரீமியம் மெம்பர்கள் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு அடிப்படையான சந்தேகம் இருப்பதும் உங்களுடைய சிலருடைய ஃபீட்பேக்ல எனக்கு தெரிந்தது. என்னன்னா, இந்த ஸ்டார் பெர்ஃபார்மர் பிளான்ல நாங்க அச்சீவ் ஆயிட்டோம்னா எங்களுக்கு வந்து ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு ஃபாரின் ட்ரிப் கிடைக்கும். 6வது வருஷத்துல 1-3 லட்சம் ரூபாய் கேஷ் ரிவார்டு, 12வது வருஷத்துல 1-12 லட்சம் ரூபாய் கேஷ் ரிவார்டு, 18வது வருஷத்துல 1-24 லட்சம் ரூபாய் கேஷ் ரிவார்டுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிறது மாதிரி நீங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. சோ எங்களுக்கு மிக மகிழ்ச்சியான விஷயம் அது. மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய இந்த செயலை நாங்க வெறும் 6 நபர்களை சேர்த்து விட்டாலே கிடைக்கும் அப்படின்னா நாங்க கண்டிப்பா சேர்த்து விட்டுருவோம். பட் எங்களுக்கு ஒரே ஒரு சந்தேகம், இப்ப நாங்க சேர்த்து விட்டுட்டோம், ஸ்டார் பெர்ஃபார்மர் ஆயிட்டோம், அப்படி ஆன பின்னால இந்த புரிவினர் எங்களுக்கு அதிகப்படியா வந்த பின்னால நிறுவனத்துடைய செயல் திட்டங்கள் மேல இன்னும் முழுமையான ஈர்ப்பு வந்த பின்னால நாங்க சூப்பர் பிரீமியம் மெம்பர் ஆயிட்டா எங்களுக்கு இப்ப இருக்கிற பெனிஃபிட் எப்படி இருக்கும், இல்ல அந்த பெனிஃபிட் தான் எங்களுக்கு கிடைக்குமா, சோ எங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான சந்தேகத்தை ஃபீட்பேக்ல எழுப்பியிருந்தீங்க. நிச்சயமாக இந்த கேள்வி அற்புதமான கேள்வி, ஏன்னா இதற்கு பதில் கொடுக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய புரிவு நிலையை மேலும் மேம்படுத்துறதுக்கு உதவும். சோ நம்ம நிறுவனத்துல சூப்பர் பிரீமியம் பிளான் தான் நிறுவனத்துடைய ரியல் பிளான். சோ இந்த ஸ்டார் பிரீமியம் பிளான்ங்கிறது ட்ரையல் பிளான். ஆனா ட்ரையல் பிளான் தானே, அப்ப நம்ம எப்பதான் நம்ம சூப்பர் பிரீமியம் மெம்பர் ஆகத்தான போறோம், அதனால நம்ம எதுக்கு ஸ்டார் பெர்ஃபார்மர் ஆகணும் அப்படின்னு யாரும் நினைக்க தேவையில்லை. ஏன்னா வாழ்க்கையில நான் இன்னைக்கு சாதாரண நிலையில, ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கை வரலாற்ற நான் வந்து மே 1 தேதி அன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மிக 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 கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துல, ஒரு மின்சார வசதி கூட இல்லாத ஒரு வீட்டுல, ஒரு விவசாய கூலி தொழிலாளிக்கு பிள்ளையா பிறந்து, ஒரு 11 வயசுல அப்பாவை இழந்து, மிக இதுதான் கஷ்டம்னு சொல்லாத அளவுக்கு அவ்வளவு கஷ்டங்கள் பட்டு இன்னைக்கு வாழ்க்கையில படிப்படியா படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு உங்களுடைய பல்வேறு நிறுவனங்களுக்கு நான் இன்னைக்கு முதலாளியா இருக்கிறேன்னா, என்னுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையான காரணம்னா காம்பரமைஸ் இல்லாத முயற்சி. அதாவது ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நான் முடிவெடுத்தா கண்டிப்பா நான் செஞ்சிருவேன். அது மட்டும் இல்லாம எனக்கு முன்னால ஏதாவது ஒரு இலக்கு வச்சா அந்த இலக்கை நான் கண்டிப்பா அடைஞ்சு தீரணும் அப்படிங்கறதுல நான் மிக வைராக்கியத்தோட செயல்படுவேன். இந்த மாதிரியான குணாதிசயங்கள் தான் என்னை இந்த அளவுக்கு வாழ்க்கையில உயர்த்திட்டு வந்திருக்கு. சோ என்னை போல என்னுடைய அனுபவத்தை தான் உங்களுக்கு நான் பல்வேறு நிலைகள்ல நான் சொல்றேன். சோ என்னை போல நீங்க எல்லாருமே வளரணுங்கிறதுனால ஒரு நிறுவனம் ஒரு வாழ வைத்து வாழ் அப்படிங்கிற அடிப்படை திட்டத்தை உள்ளூர வைத்து ஒரு 6 நபர்களை நீங்க அறிமுகப்படுத்தி உங்களுக்குள்ள அந்த தன்னம்பிக்கையை வளர செய்கிற அந்த ஸ்டார் பெர்ஃபார்மரா மாறி நீங்க வந்து சூப்பர் பிரீமியம் மெம்பரா மாறினாலும் அது கௌரவம். அதே சமயம் சூப்பர் பிரீமியம் மெம்பர் ஆன பின்னால உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் வந்து பல மடங்கு அதிகம்ங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க, அல்லது நீங்க புரியணும். ஏன்னா இன்னைக்கு இதே செயல் தான், நீங்க வீடியோ பார்க்கிற செயல் வந்து ஸ்டார் பிரீமியம் மெம்பர்ஸ்க்கும் சூப்பர் பிரீமியம் மெம்பர்ஸ்க்கும் ஒரே செயல்கள் தான். ஆனா பலன்களை பாத்தீங்கன்னா கணக்கில் அடங்காத அளவு மிக பெரியது எங்க அப்படின்னா ஸ்டார் சூப்பர் பிரீமியம் பிளான்ல. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இதே மாதிரி 6 சூப்பர் பிரீமியம் மெம்பர்களை நீங்க அங்க நேரடியாக அறிமுகப்படுத்தலாம். இங்கதான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த நான் செஞ்சிருக்கிறது தெரியும். நீங்க ஸ்டார் பிரீமியத்துல ஸ்டார் பெர்ஃபார்மர் ஆகிறதுக்காக ஒரு 6 பேர் நீங்க ரெஃபர் பண்ணீங்க இல்லையா, அவங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் ஆகும் பொழுது இந்த நிலையில இருந்து அப்படியே நீங்க தீமா அந்த நிலைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டீங்கன்னா இமீடியட்டா சேலரி எலிஜிபிள் ஆயிருவீங்க. உங்களுடைய வேலையை நான் ஈஸி பண்ணிருக்கேன். ஏன்னா நீங்க வெளியில ஒரு நபரை சொல்லி புரிய வைக்க முடியாது, ஆனா உள்ள கொண்டு வந்து ஒரு ட்ரையல் பிளான்ல அவங்களே புரியுற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் சூப்பர் பிரீமியம் மாறும் பொழுது, அவர்களும் அதே போன்ற உணர்வுல சூப்பர் பிரீமியம் மாறும் பொழுது நீங்க சேலரிக்கு எலிஜிபிள் ஆகிற அந்த நிலைங்கிறது ரொம்ப எளிமையா முடிஞ்சது. என்ன ஆயிட்டீங்க அப்படின்னா சூப்பர் பிரீமியம் மெம்பர் ஆகும் பொழுது அந்த சூப்பர் சேலரிக்கு எலிஜிபிள் ஆகக்கூடிய சூழலை இந்த ஸ்டார் பிரீமியம் அந்த ஸ்டார் பெர்ஃபார்மர் ஒர்க்லயே நீங்க மேக்சிமம் பண்ணிடுறீங்க. சோ அந்த 6 நான் சொன்னது வந்து ஒரு மினிமம் இலக்கு தான். நீங்க 6ங்கறத எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நபர்களை நீங்க நேரடியா ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் பிரீமியம் பிளான் போகும் பொழுது உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு தேவையான அந்த செயல்பாடுகள் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். சோ அப்ப நீங்க சூப்பர் பிரீமியம் பிளான் போய்
இவர்களும் அதே மாதிரி அப்டேட் ஆன சூழல்ல உங்களுக்கு அந்த பிளான்ல இங்க கிடைக்கிற பெனிஃபிட் இதெல்லாம் புகழா கிடைக்கும் அப்படின்னா இன்னைக்கு பாயிண்ட் மூணுங்கிறது அங்க ஒவ்வொரு வீடியோக்கும் அஞ்சு பாயிண்டா மாறிடும். இது ஒரு மிகப்பெரிய பிளான், மிகப்பெரிய பலன். அதை தாண்டி அந்த ஆறு நபரும் அந்த அப்டேட் ஆன அடுத்த ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு 12,000 சம்பளம் வாழ்நாள் முழுவதும், கூடவே வருஷத்துக்கு ஒருக்க அந்த சம்பளத்துல இன்கிரிமெண்ட் இருக்கு, 1,500 இன்கிரிமெண்ட் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 30 வயது கொண்ட ஒருத்தர் இந்த சேலரி அச்சீவர் ஆனார்னா அவருக்கு வந்து என்ன கிடைக்கும்னா, முதல் வருஷத்துல 12,000 சம்பளம், ஆனா அவருடைய 60வது வயசு வரும்பொழுது நீங்க கரெக்டா கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 45,000 ரூபாய் வந்து அவருக்கு என்ன இருக்குன்னா, அந்த இன்கிரிமெண்ட்ல ஏறி பேசிக் அந்த 12,000 சேர்த்து பாத்தீங்கன்னா 57,000 ரூபாய் சம்பளம் கிட்டிருப்பாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு சூப்பர் சேலரியிலேயே அந்த வயசுல இவ்வளவு கெட்டான இன்கம் வாங்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள இன்பில்டா இருக்குது. அடுத்து அந்த 3 வருஷத்துல கிடைக்கும் சொன்ன ட்ரிப்பு அப்படியே 1 வருஷத்துக்கு ஒருக்க, அதாவது வருஷத்துக்கு ஒருக்க மாறப்போகுது. யோசிச்சு பாருங்க, அந்த பலன்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட குறையல, பல மடங்கு கூடுதலா இருக்கு. 6வது வருஷம் 3 லட்சம் கிடைக்கும் சொன்ன அந்த விஷயம் இப்ப என்ன ஆகும்னா, 6வது வருஷத்திலேயே 6 லட்சம் கிடைக்கும். 12வது வருஷத்துல 12 லட்சம் சொன்ன விஷயம் 12வது வருஷத்துல 24 லட்சமா கிடைக்கும். அது 18வது வருஷத்துல உங்களுக்கு 24 லட்சம் கிடைக்கும் சொன்ன இடத்துல 18வது வருஷம் 50 லட்சம் கிடைக்கும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பல மடங்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த பல மடங்கு பெனிஃபிட்ஸ் சூப்பர் பிரீமியம் பிளான்ல இருக்கு. இந்த சூப்பர் பிரீமியம் பிளானே வந்து உங்களுக்கு டைரக்டா நீங்க கண்டிப்பா வந்துடுங்க, சூப்பர் பிரீமியம் பிளான்ல எல்லா பெனிஃபிட் இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த ஸ்டார் பிரீமியம் பிளான் எதுக்கு கொடுத்துருக்கோம், ஸ்டார் பெர்ஃபார்மர் பிளான் எதுக்கு கொடுத்துருக்கோம்னா, இந்த பிளான்லயே உங்களுக்கான பிளாட்ஃபார்ம நீங்க பெர்ஃபெக்டா ஸ்டடி பண்ணி, பெர்ஃபெக்டா கிரியேட் பண்ணி, அடுத்த பிளாட்ஃபார்முக்குள்ள ரொம்ப கம்பீரமா உள்ள என்ட்ராகணுங்கிறதுக்கு தான் இந்த ட்ரெயின் பிளானே கொடுத்துருக்கோம். அதற்கு மேல நிறைய நபர்கள் நீங்க ரெஃபர் பண்ணி ஸ்டார் பெர்ஃபார்மர் ஆக வேண்டியது அடிப்படை செயல் அப்படின்னு எல்லாரும் உள்ளூர பதிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா ஸ்டார் பெர்ஃபார்மர் ஆயிடுவீங்க. ஏன்னா வாழ்க்கையில ஜெயிக்க நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக ஒரு பிடிவாதமான முயற்சி இருக்கணும் என்னை போல். சோ நீங்க நிச்சயமா என் வழி நடக்கிற நீங்க, அதாவது உங்களை நான் வந்து எந்த நிலை கொண்டுட்டு வரேன்னு நினைக்கிறேன்னா, என்னை போல் ஒரு மிக உயர்வான வாழ்க்கைக்கு கொண்டுட்டு வரணும். ஏன்னா என்னால் முடியும்னா உங்களால முடியும். நான் அதாவது இந்த வாழ்க்கையில எங்கிருந்து வந்தவன்னு எனக்கு தெரியும். சோ அதனால முயற்சி எப்பவுமே மெய்வருத்த கூடிதரும் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில உங்களுக்கு ஒரு மேம்பட்ட வாழ்க்கை வீட்டில் இருக்குது. ஸ்டார் பிரீமியம் பிளானை மிக அருமையா பயன்படுத்தி ஸ்டார் பெர்ஃபார்மரா மாறி இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து சூப்பர் பிரீமியம் மெம்பர் ஆகி, அதே பிளாட்ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்கா சூப்பர் பிரீமியம்ல அப்கிரேட் ஆகும் பொழுது சூப்பர் சேலரி பெற எலிஜிபிள் ஆகி, எல்லா விதமான பலன்களையும் ரெட்டிப்பா பெற்று, மிக பிரம்மாண்டமான அளவுல உங்க வாழ்க்கையை மேம்படுத்த நீங்கள் வந்து சரியா புரிந்து செயல்படணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.